வணக்கம். இந்த வீடியோவில் இந்த வாஸ்து பார்க்கும்போது நடந்த அனுபவங்களை கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறேன். என்னெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் இப்போ கற்றுட்டு வாஸ்து பார்க்குறதா கொஞ்சம் அதுலேருந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். அப்போ அதுக்கு முன்னே என்ன கேட்குற, நான் எங்கே தெரிஞ்சுட்டேன்னு? நான் எங்கள் தாத்தா அப்பாக்கிட்டேன்னு தெரிஞ்சுட்டேன். அவளோட நான் வெளியில் வாஸ்து பார்க்க போய் நான் தெரிஞ்சுட்டது. அப்புறம் நானாக கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டது. வெளியில் போய் பார்த்தா தானே தெரியும் அதெல்லாம். யூடியூப் வீடியோ இப்போ தான் போட்டது, விளம்பரத்துக்காக இல்லை, அவேர்னஸ் நாலு பேருக்கு தெரியட்டோன்றதுக்காக போட்டிருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், என்னென்னா ரீச் ஆகலை நாலு பேருக்கு. நான் அடிக்கடி பாம்பே துபாயெலாம் போவேன் இடம் பார்க்குறதுக்கு. பாம்பேயில் ஒரு இடம் ரகேஜா அர்பார், அது டெவலப்பர் வந்து ரகேஜா, வெல் நோன் டெவலப்பர்ஸ் இன் இண்டியா. அவளோட பில்டிங் ஓர்லின்ற இடத்துல இருக்குது. நான் இடத்த சொல்லியே சொல்கிறேன், அது ஒன்றும் என் ஃப்ரெண்டு தான் அவர், நான் சொல்லியே சொல்கிறேன். லக்ஸரி வில்லா, 7-story பில்டிங், இண்டிபெண்ட் ஹவுஸ் மாதிரி. அது நல்ல செட்டப்பே டிஃப்ரெண்ட்டு. நான் அது ஒரு ட்ராயிங்கே போடுறேன் அதை பற்றி, அது எப்படி பண்ணியிருக்கான்னு. ஒர்லியில் சி ஃபேஸில் இருக்கும், ஒரு பக்கம் ரைட் சைடில் அங்கேருந்து வியூ பார்த்தா டார்க் சி, நைட்டில் டார்க் சியாக தெரியும், அரேபியன் சி. லெஃப்ட் சைடில் லைட்டெல்லாம் போட்டிருக்கிறதுனால நான் வெளிச்சமாக தெரியும். அதனாலேயே என் ஃப்ரெண்டுக்கு அதை வாங்கணும்னு, அவர் துபாயில் இருக்கார். இதை பற்றி 3 வருஷத்துக்கு முன்னே எக்கனாமிக் டைம்ஸ்லாம் வந்தது, துபாய் பிஸ்னஸ்மேன் வாங்கியிருக்கார் அந்த பில்டிங், அவர் வாங்கணும். ஏன்னா துபாயில் அவருக்கு நிறைய நான் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன், இப்போ இல்லை 23-24 வருஷமாக பண்ணிட்டுருக்கேன் அவருக்கு. பாம்பேயில் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு அவர், அவர் மூலயமா அவருக்கு எனக்கு பழக்கம் அப்படி தெரிஞ்ச த்ரூ மவுத்து. இப்போ பாம்பேயில் இருக்க பிஸ்னஸ் மேன்லாம் சொல்லி எனக்கு தெரியும். அவர் இங்கே வாங்கணும் எனக்கு அந்த பில்டிங். நான் இங்கேருந்து என்னை சென்னையிலேருந்து கூப்பிட்ருந்தார், நான் போயிருந்தேன், அவர் துபாயில் வந்திருந்தார். இப்போ பார்த்துட்டு சிலதெல்லாம் ஸ்ட்ரக்சரலாக பண்ண முடியாது, ரொம்ப மேஜர் எக்ஸ்பென்சிவ், அதனால் வாங்க வேண்டான்னு சொல்லிட்டேன். சொல்லிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். அப்புறம் அந்த பில்டர் அவள் என்னடான்னா, நடுவில் புரோக்கர் அவெல்லாம் சிபிஆரி அவெல்லாம், நான் வந்து அவர் வாங்கிறதுக்கு ரெடியாக இருக்காளே, நீயே வாங்க வேண்டான்னு சொல்கிற அப்படின்றா. இந்த மாதிரி தவிர ஒரு கான்ஃபரன்ஸ் கால்லேயே ஒரு வேற ஒரு வாஸ்து கன்சல்டண்ட்டு எனக்கு கான்ஃபரன்ஸ் கால்லேயே போட்டான், அவன் என்கிட்ட ஆர்கியூ பண்ணுறான். இந்த மாதிரி சமாச்சாரம் இதில் ஸ்ட்ரக்சரலாக பண்ண முடியாது, இல்லை எதனா ரிப்பன் வைக்கலாம், பிரமிட் வைக்கலாம், அதெல்லாம் அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது, அதெல்லாம் பண்ணுறதுல பிரயோஜனம் இல்லை, ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் தான் நம்மளுக்கு உபயோகமாக இருக்கும், இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லியாச்சு. சரி, அதோட விட்டுட்டாச்சு. திருப்பியும் என்னை கூப்பிட்டான், அவள் வாஸ்து கன்சல்டண்ட்டாக வேறு இருந்தானே, என்ன என்னென்ன விஷயம், நான் இதெல்லாம் சொல்லிட்டேன், இதெல்லாம் பண்ண முடியாது, இதெல்லாம் சேஞ்சஸ் பண்ணுறது கஷ்டம்னு சொல்லிட்டு. 1 மாதம் பொறுத்து திருப்பியும் 3வது என்னை கூப்பிட்றா, துபாயிலேருந்து அவரையும் கூப்பிட்டா, என்னையும் கூப்பிட்டா, வாங்குறது ரெடியாக இருக்காது, இந்த சேஞ்சஸ்லாம் பண்ண முடியும், நீ ஏன் தப்பாக சொல்கிறேன்னு. காத்தால் போனேன் சென்னையிலேருந்து. போனால் ஜெய்ஜென்ட் இருக்கா, 3 வாஸ்து கன்சல்டன்ட் இருக்கா, நம்ம ஃப்ரெண்டு வந்திருக்கார் துபாயிலேருந்து, அவள் லீடிங் ஆர்கிடெக்டு, பாரிக்குன்னு லீடிங் ஆர்கிடெக்ட் இன் மும்பை, ஜேபி பாரிக், பெரிய ஆர்கிடெக்டு, அவரும் இருக்கார். ஸோ தே வெயிட்டிங் ஃபார் மீ. நான் ஏர்போர்ட்டில் நேராக கார் அனுப்பிச்சிருந்தேன், போனேன். இப்போ இந்த மாதிரி இருக்குது, இதை வாங்குறது ரெடியாக இருக்கா, என்னென்ன ப்ராப்ளம், வாஸ்து ப்ராப்ளம் சொல்லுங்கன்றேன். சரி, என்னென்ன விஷயம் நீங்கள் சொல்லுங்கள், எப்படி பண்ண முடியும் நீங்கள் சொல்லுங்கன்னு. ஏன்னா அவள் வாஸ்து எக்ஸ்பர்ட்டு, 2 நாளாக முதல் நாளும் அங்கே தான் வேலை செஞ்சுருக்கா, அவள் ஏதோ சம் ரீடிங்லாம் எடுத்திருக்கா அங்கே வாஸ்துவில், மீட்டர் வச்சு செக் பண்ணுறாளாம், அது எப்படி பண்ணான்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி சமாச்சாரம் இப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் உங்கள் ரீடிங்லாம் பார்த்தீங்கல்ல, ஒரு 4 விஷயம் இருக்குது பாருங்கோ, அதெல்லாம் நத்திங் கேன் பி டன் பாருங்கோ. ஏன்னா ஸ்ட்ரக்சரலாக தான் இடிச்சுட்டு தான் பண்ண முடியும், அதை வேறு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்னேன் நான், 4 விஷயம் இருக்குது அப்படின்னு. அது உங்கள் ரீடிங்லேயே பாருங்கள், அங்கெல்லாம் நெகட்டிவ் வந்திருக்கும். அதை செக்அப் பண்ணி பார்த்தா ஏ ஷாக், ஏன்னா நான் எதை சொன்னனோ கரெக்டாக அந்த இடத்துல தான் டிஃபெக்டிவ். கை பொண்ணுக்கு எதுக்கு கண்ணாடி? அப்போ என் ஃப்ரெண்டு சொல்கிறாரு, ஐ நோ இம் ஃபார் டெக்கேட்ஸ். ஸோ இதெல்லாம் நான் இதெல்லாம் பெருமைக்கு சொல்லிக்கல, எப்படிலாம் வருது பாருங்கோ. ஸோ நம்ம ப்ராப்பராக அங்கே எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணணும், முன் வச்சு காலை பின்வாங்கக்கூடாது, நம்ம கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும். நம்ம சொல்கிறது டெக்னிக்கலாக அது ஒர்க் அவுட் ஆகணும், இல்லைன்னா அது ஃபெயில். அதெல்லாம் சும்மா கண்மூடித்தனமாக பிலீவ் பண்ண மாட்டாள். நம்ம வாஸ்து பார்க்குறது இது நினைக்கிறதே வேறு, எங்கள் வீட்டுங்களில் நீங்கள் கம்பெனி இதெல்லாம் போயிட்டு படிச்சவாக்கிட்ட போய் மாட்டின்ட்டுமானா, அவள் திங்க் பண்ணுறதே வேறு, பார்க்குற விஷயமே வேறு அவா. அதனால் எப்படி பார்க்கணுன்றதுலாம் இருக்குது வாஸ்துவில். கண்மூடித்தனமாக நினச்ச மாதிரி எதையும் உட இதை பண்ணுன்னா சொல்ல முடியாது, உடைக்கவும் முடியாது சிவிலில். ரகேஜா பில்டர்ஸ்னால் வெல் நோன் பில்டர்ஸ், அவன் எத்தனை பல வருஷமாக கட்டின்ட்டு இருக்கா, அவர் ஆர்கிடெக்டு நிறைய டிசைன் பண்ணியிருக்காரு பாம்பேயில், இந்தியா மட்டும் அவர் நிறைய டிசைன் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம எப்படி பண்ணுறது,
நம்ம சொல்கிறது அங்கே டெக்னிக்கலாக மேட்ச் ஆகணும். அப்புறம் நான் சொன்ன கிளியராக நான் ஸ்கெட்சே கொடுத்துருக்கேன், ஏற்கனவே எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு, இதுதான் பண்ணணும். அப்புறம் அதை நான் சொன்ன மாதிரியே கரெக்டாக நான் இவரும் என் ஃப்ரெண்டும் ஒத்துண்டார், ஆர்கிடெக்டும் பண்ணி கொடுக்குறேன்னார். ரகேஜா பில்டரோட இன் ஹவுஸ் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் இருக்கா, அவெல்லாம் வந்திருந்தார். கரெக்டாக இவர் சொல்கிற மாதிரி பண்ணலாம், நான் பண்ணித்தரேன்னா பண்ணிவிட்டு அந்த வேலை முடிஞ்சாச்சு. அவுட் ஆஃப் ஃபோர் மூணு தான் பண்ணிட்டார், ஒன்று பண்ண முடியாது, அது வேறு ஒன்றும் பண்ண முடியாது. துபாயில் வந்த என் ஃப்ரெண்டு சொன்னார், பரவாயில்ல நாலில் எனக்கு ரொம்ப இடம் பிடிச்சிருக்கு, நாலில் மூணு ஓகே இருக்குல்ல, பரவாயில்ல நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு. அப்புறம் அவர் இஷ்டம். ஸோ இதனால் வாஸ்து இது எனக்கு அது பெரிய அனுபவம், மூணு தடவை அதே ப்ராப்பர்ட்டிக்கு வர வச்சுட்டான்னு எப்படி தப்பு சொல்கிற அப்படின்னு. சும்மா நினச்ச மாதிரி தப்பு சொல்லக்கூடாது, அது ப்ராப்பராக சொல்லணும். சும்மா இது இங்கே இருக்கூடாது அது இங்கே இருக்கூடாதுன்னு சொல்கிறது கிடையாது. கட்டுறது கையளவு, கல்லாதது உலகளவு. பெருமாளை வேண்டிட்டு எனக்கு திமிரு கர்வம் வரவான்டாம். அவர் சொல்கிறார், என் ஃப்ரெண்டு அவகிட்ட, அவள் ஆர்கிடெக்ட்கிட்ட, அவள் பில்டர்கிட்டலாம், இவர் இங்கே லீடிங் விஐபிக்கெலாம் பண்ணிட்டுருக்கார் இவர் இங்கே கார்பரேட்லாம், ஐ நோ இம் ஃபார் த டிகேட்ஸ் அப்படின்னு அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். எனக்கு நான் பெருமாளை வேண்டிட்டுதே உடனே கர்வம் வரவான்டாம், கர்வம் வந்தால் உடனே அழிவு ஸ்டார்ட் ஆகிடும். அதனால் நான் எதுவும் சொல்ல வரேன்னா என் பெருமையை சொல்லிக்கல. ஸோ வாஸ்து பார்க்க போனால் எப்படிலாம் இருக்குன்றதுக்காக நான் சொல்லி வைக்கிறேன். நிறைய விஷயங்கள் இருக்குது, இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸை இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணிக்கலாம். வணக்கம்.